என்ற மகளை தொட்டாண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பவித்ரா என்ற மகளை தொட்டாண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கிருஷ்ணா என்ற மகனை தொட்டாண்டவர் ஆசீர்வதிக்கிறார். செல்வா என்ற மகனை தொட்டாண்டவர் ஆசீர்வதிக்கிறார். திருமண தடையை நீக்கி மூன்று பேரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நாக்கில் இருக்கிற காயத்திலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
நாக்கில் இருக்கிற காயத்தை இந்த விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உயிர் உள்ளவர் இயேசு கிறிஸ்து. நன்றியோட நன்றியோட நம்பிக்கையோட முழந்தால் படியிட்டு பாடுவோமா? நித்திய ஸ்துதிக்குரிய முழந்தால் படியிட்டு பாடுவோமா? நித்திய ஸ்துதிக்குரிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால படைப்ப அனைத்து படைத்த ஆண்டவருக்கு முன்னால முழந்தால் படியிட்டு பாடுவோமா? ஆராதனைக்கு பரிசுத்த கன்னித்தாய் அழைத்து பாடுவோமா? அம்மா மரியே எங்களோடு வாரும், புனிதர்களை எங்களோடு வாரும். ஜபத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, முழு சுற்றுப்பயணத்தை முடிப்போம். ஏழு முறை புதிதாக வந்திருப்பீங்க தெரியாது. நான் கேட்டபோது சொன்னாங்க, ஜெரிகோ ஜெபனா என்ன ஃபாதர்? சில அன்பார்ந்தவர்களே, கட்டுகள் உடைக்க, உங்களுடைய காயங்களை உடைக்க, உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதிலை தர ஒப்பு கொடுங்கள். இந்த ஏழு முறை சுற்றி வருவோம் திவ்ய நற்கரணையோடு. ஆண்டவருக்கு பின்னால் வழி நடந்து போங்க. ஒரு சாட்சியம் இருந்தது இந்த ஜெரிகோ ஜெபத்தில். ஒரு மகனுடைய சாட்சியம், இந்த பையனுடைய பேரர் இதில் தூத்துக்குடியிலிருந்து கண்டினியூஸாக இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. இது அவங்க மூணாவது மாதம் வராங்க, மூணாவது தடவை வராங்க நினைக்கிறேன். ஆமாம், மூணாவது தடவை வராங்க. ஒரு முறை மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையில் தியானத்துக்கு வந்திருந்தாங்க. போன மாதம் நைட்ரோஜலுக்கு வந்தாங்க, இந்த மாதமாக நைட்ரோஜலுக்கு வந்திருக்காங்க. இவங்க வந்திருக்கிறது தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கிறாங்க. இந்த மூணு மாதமும் இங்கே இந்த தியானத்திற்கு சென்னையிலிருந்து அல்ல வந்திருப்பது, தூத்துக்குடியிலிருந்து. போன மாதம் வந்த பொழுது அவனுடைய பெரிய பையனுக்கு, ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்காங்க, அந்த பெரிய பையனுக்கு காலில் காயத்தோடு வந்திருக்கிறான். ஏழு முறை நடந்திருக்கிறான், அவனுக்கு வீக்கம் இருந்திருக்கு. ஆனால் அதற்கு பிறகு மறுநாள் தூத்துக்குடிக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. அந்த வீக்கமும் இல்லை, அந்த காயமும் இல்லை, அதனுடைய ஒரு வழியும் இல்லை. இன்றைக்கி அந்த பையன் நல்லா இருக்கிறான்னு சொல்லி சாட்சியம் எழுதி தந்திருக்காங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவங்களுடைய அப்பா, அவருடைய சாட்சியம், அவர் பேர் அலாய். ஐம் ஃப்ரம் டூட்டிகோரின். அவர் லேடி ஆஃப் ஸ்னோஸ் சர்ச். போன்ற மூன்று மாதங்கள் நான் இங்கு வந்து கொண்டிருக்கிறேன். பட் ஐ சஃபர்ட் ஃப்ரம் அ ஊண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். முதல் முறை வந்த பொழுது கையில் ஒரு காயத்தோடு வந்திருக்கிறாரு, அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. ரெண்டாவது தடவை தூத்துக்குடியிலிருந்து வந்த பொழுது அவருக்கு சஃபர்ட் ஃப்ரம் அ ஹேண்ட் பெயின். ரெண்டாவது தடவை இங்கேங்க அவர் இருக்கிறீங்களா? இங்கே 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 இருந்தீங்களே. ரெண்டாவது இடம் வந்த பொழுது என்ன நடந்தது பிரதர் அலாய்? ஷோல்டர் பெயினோடு வந்தாங்க, ஷோல்டர் பெயினோடு வந்தாங்க. நைட் வெஜில் முடிச்சுட்டு போனாங்க, அந்த வழியிலிருந்து அவங்ககிட்ட விடுதலை கொடுத்தாரு. இப்போ இன்னைக்கு வரும்பொழுதும் தடை, டிசென்ட்ரி,
அதனால அவர் வர முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆனா நான் கண்டிப்பா போயே ஆவேன்னு சொல்லி இன்னைக்கும் தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்காங்க. இந்த நைட் விஜில் இருக்கவங்க ஒவ்வொரு முறையும் தடை வந்திருக்கு, ஒவ்வொரு முறையும் வந்திருக்காங்க, ஒவ்வொரு முறையும் தடையை நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர் இங்கிருந்தே நான் கை வீசி ஆண்டவருக்கு அட்லீஸ்ட் நீங்கள் இருக்கிற கை தூக்கி சாட்சியம் சொல்லுங்க. எங்கே இருக்கீங்க? அலோய் அலோய், நீங்கள் எங்கே வந்துருக்கீங்களா? எங்கே இருக்கீங்க? வெளியே இருக்கீங்களா? உள்ளே இருக்கீங்களா? அலோய் பிரதர் அலோய், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். எங்கே இருக்கீங்க? வராங்களா? மூன்றாவது முறையாக இங்கு இன்று வந்திருக்கிறார். கை தூக்கி சாட்சியம் சொல்லுங்கள். அவர் தான் மூன்று முறையும் தூத்துக்குடியிலிருந்து வந்து ரெண்டு முறை ஆண்டவர் விடுதலை இன்றைக்கும் நன்றியோடு வந்திருக்கிறார். விடுதலை தருவார் என்று குடும்பமாக வந்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நற்கருணை ஆண்டவர், வல்லமையுள்ளவர், அவர் பின்னால் நடந்து போகிறோம். அந்த நம்பிக்கையோடு நடந்து போவோமா? பாடலோடு சேர்ந்து நாங்கள்
ஜெபமாலையை கையில் எடுத்துக்கொள்வோம். பரிசுத்த கன்னி தாயின் வழியாக நமது விண்ணப்பங்களை ஒப்புக்கொடுப்போம். நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுங்கள். இது நாள் வரை உன்னை காத்தாண்டவர் இனியும் பாதுகாப்பார். இது நாள் வரை உன்னை அன்பு செய்த ஆண்டவர் இனியும் அன்பு செய்வார் என்ற நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போமா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்து எல்லாம் உள்ள கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரிடமிருந்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவிலே அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாவல்ல தந்தையாகி கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய் ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இதோ இந்த முதல் 10 மணியிலே துயரின் மறை உண்மைகளை இந்த ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். துயரின் மறை உண்மை, 1வது மறை உண்மை, இயேசு கெத்செமேன் தோட்டத்தில் வியர்வை, இரத்த வியர்வை சிந்தும் இயேசு கிறிஸ்து. அது உனக்காக, உனக்காக, உன் பாவத்திற்காக நல்ல ஒரு பாவ மன்னிப்பு எடுப்பேன் என்று முடிவிடு. நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனத்திற்கு உன்னையே முடிவிடு. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த 10 மணியை ஆண்டவரே, நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனத்திற்கு என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்ற பதிலோடு இந்த 10 மணியை ஜெபிப்போமா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். நிற்போமா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பில் எங்களை மீட்டருளும். எல்லாரையும் மின்னுலக பாதையில் நடத்தியருளும். முதிரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். நடப்போமா. இரண்டாவது 10 மணியில் ஆண்டவர் கல்தூணில் கட்டுண்டு அடிக்கப்பட்டதை தியானிக்கும் பொழுது, உனது காயங்களை ஒப்புக்கொடு, உன்னை சுற்றியுள்ளவர்கள் உனக்கு தரும் காயங்கள், உன் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், அந்த காயங்களை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுப்பாயாம். அந்த காயங்களை நம்பிக்கையோடு இயேசுவுக்கு ஒப்புக் கொடுப்பாயாம். அந்த காயங்கள் உனக்கு வேண்டாம், ஒப்புக் கொடுப்பாயாம். அந்த காயங்களை ஆசீர்வாதமாக ஆண்டவர் உனக்கு தருவார், மாற்றி தருவார். என்ன காயங்கள் உனக்கு சுற்றமுள்ளவர்கள் உனக்கு தந்தாலும் ஆசீர்வாதமாக தரும் ஆண்டவரை நம்புவாயாம். தன்னையே சிலுவை சாவுக்கு ஒப்புக் கொடுத்தவர் தனது காயங்களை ஆசீர்வாதமாக தந்தவர் உனது காயங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு, உன் காயங்களை தந்தவர்களோடு சேர்த்து ஒப்புக்கொடு. 10 மணியை ஜெபிப்போமா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும் ஆமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே. நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரகனைப்பிள்ளைகளை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி பிறந்தருளும். பயணிப்போம். நடப்போம். ஐயா வாழ்க, வாழ்க ஆண்டவரே, வாழ்கின் நாமம் வாழ்கின் நாமம் மூன்றாவது மறையுண்மை. இயேசுவின் தலையில் முள்முடி சுட்டப்பட்டதை தியானிக்கும் பொழுது, மகளே மகனே யாருக்காக என்று நினைத்து பார். முள்முடி இயேசுவுக்கு சுட்டப்பட்ட பொழுது ஏற்பட்ட அந்த வேதனையை தியானிக்கும் பொழுது நீ யோசிச்சு பார், எத்தனை பேரை நீ காயப்படுத்தி இருப்ப. உன்னை காயப்படுத்தினவங்களை ஞாபகம் வச்சிருக்கிறியே, நீ காயப்படுத்தினவங்களை உனக்கு ஞாபகம் இருக்குதா? உன்னால கண்ணீர் சிந்தியவர்களை உனக்கு ஞாபகம் இருக்குதா? என்ன பதில் கொடுக்க போற? என்ன பரிகாரம் செய்ய போற? உன்னால கண்ணீர் சிந்திய உன் மனைவி, உன்னால கண்ணீர் சிந்திய உன் கணவன், உன்னால கண்ணீர் சிந்திய உன் குடும்பம், ஒவ்வொருவரை ஞாபகம் இருக்குதா? அந்த கண்ணீருக்கு பதில் என்ன கொடுக்க போற? இயேசுவின் முள்முடியை நினைத்து அழுகிறாயே. மற்றவங்களை நீ ஏமாத்தும் பொழுது, பொய் சொல்லும் பொழுது, காயப்படுத்தும் பொழுது, உன் வார்த்தையால் காயப்படுத்தும் பொழுது, உன் செயலால் காயப்படுத்தும் பொழுது எத்தனை பேரை நீ காயப்படுத்தியுள்ளாய்? ஒப்புக்கொடு. ஆண்டவரே, மன்னிப்பு வேண்டுகிறேன், இனி இவ்வாறு செய்ய மாட்டேன் என்ற முடிவெட்டு. காயப்படுத்தாதே, சொல்லாலோ செயலாலோ சிந்தனையாலோ முள்முடியை சூட்டாதே. அது இயேசுவுக்கு சூட்டுவதற்கு சமம். மன்னிப்பு வேண்டினால் ஜெபிப்போமா, பாடி ஜெபிப்போமா. இந்த 10 மணியில் ஆண்டவரே, நான் காயப்பட்டதை விட அதிகமாக நான் காயப்படுத்தியவர்கள் உண்டு, மன்னிப்பு வேண்டுகிறேன், இனி செய்வதில்லை என்று முடிவெடுக்கிறேன். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயதன போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்துள்ளோம். ஆமென்.
போதும் எங்கள் மரண நேரத்தில் அன்றாட வேண்டும் அம்மா. நிற்போம், ஆசீர்வாதம் பெறுவோம் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே. ஆமேன். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பில் எங்களை மீட்டருளும், எல்லாரையும் இன்னொரு பாதையை நடத்தியர்களும், உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி பொறுத்தருளும். நடப்போமா? நான்காவது 10 மணியில் ஆண்டவராக இயேசு கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்து தியானிக்கும் பொழுது, யாரும் நினையாத நோயாளிகள் உண்டு. ஆஸ்பத்திரிகளிலோ வழியோரங்களிலோ யாரும் உதவாத நோயாளிகள் உண்டு. கல்வாரி மலை அவர் ஒவ்வொரு நாளும் கடந்து வரும் பாதையது. அந்த சிலுவை பாரத்தை சுமக்க நோயாளிகள் அனைவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? உனது நோயை மறந்துவிடு, உனது நோய்க்காக ஜெபிக்காதே, பிறருடைய நோயை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பாயாம். ஆண்டவரே, நோயாளிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் குடும்பத்திலோ உற்றார் உறவினரிலோ எனக்கு தெரிந்தவர்களிலோ இருக்கும் நோயாளிகளை ஒப்பு கொடுப்போமா? உங்களுடைய மனசில் இப்போ வர நோயாளி ஒப்பு கொடுப்பாங்க. அந்த நோயாளிக்காக ஆண்டவரே விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். இதோ இந்த இரவு நேரம் இந்த தியாகத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அந்த நோயாளிக்காக. அந்த நோயாளி சாட்சியாக நிற்க வேண்டும் என்று ஜெபிப்போமா? இந்த 10 மணியில் நம்பிக்கையோடு ஜெபிப்போமா? நோயிலிருந்து விடுதலை தந்து ஆண்டவர் அவரை சாட்சியாக நிறுத்த ஜெபிப்போமா? உன் ஜெபம் கண்டிப்பாக நோயிலிருந்து விடுதலை தரும் என்ற நம்பிக்கை இருந்தால், இயேசு சிலுவையை சுமந்து செல்லும் இந்த பாதையை தியானிக்கும் பொழுது சிலுவையை சுமந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நோயாளியை ஒப்பு கொடுத்து, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்துள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. இத மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக்கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. இத மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. நிற்போம், ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரகங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். முதிரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டது உனக்காக. நம்பிக்கையோட உன்னுடைய ஒரு விண்ணப்பத்தை வை. உன் ஆண்டவரும் தேவனுமான இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கையோட ஒரு விண்ணப்பத்தை வை. உன் விண்ணக தந்தை அனுப்பிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே மகன். நம்பிக்கையோட ஒரு விண்ணப்பத்தை வை. அது எதுவுமாகட்டும், இறைவனுக்கு விருப்பமானால் தடை தடங்கல்களை நீக்கி ஆண்டவர் உன்னை சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்று ஜெபி. இந்த பத்து மணியில் உருக்கமாக ஜெபி. இதோ இந்த ஜெரிகோ பயணத்தை நீ நடந்து பொழுது கட்டுகள் உடையட்டும், உன் கட்டுகள் உடையட்டும், செய்வினை கட்டுகள் உடையட்டும், நோயின் கட்டுகள் உடையட்டும். திருச்சபையின் அதிகாரத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். கிறித்துவத்தின் அதிகாரத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் விண்ணப்பத்தை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். கல்வாரி மலையில் ஒப்புக் கொடுக்கிறேன். உன் தேவையை ஒப்புக் கொடுக்கிறேன். இதோ ஆண்டவரே, இந்த மகளோ மகனோ ஒப்புக் கொடுக்கும் இந்த விண்ணப்பம், அந்த ஒரு விண்ணப்பத்தை பரிந்துரையாக ஒப்புக் கொடுக்கிறேன். நம்பிக்கையோடு இந்த ஜெரிகோ ஜபத்திலே ஜபிக்கும் இந்த விண்ணப்பம் கேட்கப்பட இந்த பத்து மணியை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நம்பிக்கையோட இரு கரங்களை உயர்த்தி கொஞ்சம் தியாகத்தோட ஜபிப்போமா. உனது ஒரு விண்ணப்பம் கேட்கப்படட்டும். இயேசு சிலுவையில் இறந்தது உனக்காக. உனது இறைவன் மரிக்கவில்லை, உனது இறைவன் உயிர்த்தெழுந்தவர். நம்பிக்கை இருந்தால் ஒரு விண்ணப்பத்தை ஒப்புக் கொடுத்து, உனது விண்ணப்பத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்பாயா. சேர்ந்து உறக்க, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. தாடு உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. இத மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. இத மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. இத மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. இத மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. இத மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களால் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களால் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களால் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களால் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களால் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. நிற்போமா, ஆசீர்வாதத்தை பெறுவோமா. ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பில் எங்களை மீட்டருளும், எல்லாரையும் என்னுலக பாதையை நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி பெறலும். நிறைவு செய்வோம், நடப்போம், நடப்போம். பின்னால் இருக்கிறவங்க நிறைவு செய்யுங்க, அந்த ஏழு பயணத்தை முடிங்க. நற்கருணை பின்னாலே வந்து முடிங்க. கரங்களை தட்டி பாடுவோமா. என்னை தேடி முழங்கால் பதிடுவோம். ஐயா வாழ்க, ஐயா வாழ்க. கரங்களை தட்டி தேவனுக்கு, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை.